நண்பர்களே, நான் உங்கள் ஜேகே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவை நம்ம எந்த அளவுக்கு அனிமேஷன் பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோவில் ஒருத்தருக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவை மட்டும் வச்சு ஒருத்தருக்கு அனிமேஷன் மூலயமா ஒரு பர்த்டே விஷஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். அதுக்குண்டான வீடியோ தான் இந்த. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் நித்யா மேனன் அவர்களுடைய இமேஜே எடுத்திருக்கேன், அதை வந்து நான் கட் பண்ணுறேன். நான் ரெண்டு ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஆப் வந்து பேக்ரவுண்ட் எரேசர். இந்த ஆப்போடைய வேலை என்ன அப்படின்னா, நான் ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்கேன், எனக்கு ஒருத்தருடைய இமேஜ் மட்டும் தனியாக வேணும் அப்படின்னும்போது, இந்த ஆப் மூலயமா நம்ம நீட்டாக அவங்கள கட் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு ஆப் தான் இது. நான் சொன்னால் அவங்களுக்கு புரியாது, உள்ளே போகலாவாங்க. லோட் ஏ பிக்சர் ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, லோட் ஏ ஃபோட்டோன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இப்படி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ண பிக்சர்ஸ் முன்னாடியே இருந்தது அப்படின்னா மேலே இருக்கும். நான் இப்போ இந்த பிக்சர் வந்து எடிட் பண்ண போகிறேன். இதை பாருங்கள், இப்படி வரும். உங்களுக்கு எதுலேருந்து எது வரையும் கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண உடனே இப்படி வரும். கீழே பாருங்கள், சிசர் மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். அப்புறம் ஆட்டோன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆட்டோவை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆட்டோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இப்போ நான் இந்த இடத்துல இந்த மார்க்கை வைக்கிறேன். டெலிட் ஆயிடுச்சிங்களா. இதை வந்து கீழே இருக்கிறத நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் இது எடுத்து விட்டோம் அப்படின்னா அது டோட்டலாக அப்படியே எரேஸ் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் நம்ம விரலால் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு எங்கெங்கே டெலீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நான் வந்து இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ண நபருடைய கலரும் ட்ரெஸ் கலரும் பேக்ரவுண்ட் கலரும் ஒன்றா இருந்தது அப்படின்னா எலேஸ் ஆகாது. அதுக்கு நான் இங்கே வந்து மேனுவல் எடுத்துக்கிறேன். இந்த மேனுவல் இருக்கு இல்லையா, இந்த மேனுவல் கிளிக் பண்ணி எரேசரை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டெலீட் பண்ணிட்டே வந்துடுவேன். ரொம்ப மைனூட்டாக நம்ம பண்ண முடியாது. சிஸ்டம் வச்சுருக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நம்ம ஆண்ட்ராய்டு மூலயமா ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோஷாப் மாதிரி தான் இதுவும். ரொம்ப மைனூட்டாக கட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக ஒரு பிக்சர் வந்து அவுட்புட் கிடைக்கும். வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, ஒரு பக்கம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது அடுத்த சைடு இந்த பக்கம். ஒருவேளை நீங்கள் எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே தவறுதலாக இப்படி ஏதாவது யாராவது ஆட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த 29 இருக்கு இல்லையா கீழே பாருங்கள், உங்களுக்கு என்ன நம்பர் சொன்னாலும் வரும். நான் பாருங்கள் இங்கே ஒரு தடவை ரிவர்ஸ் பண்ணுறேன். நான் 28 தடவை வந்து 28 தடவை வந்து நான் வந்து எரேசரை யூஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் இன்னொரு தடவை ரிவைன் வரேன். 27 நான் என்னென்ன கட் பண்ணி எடுத்தனோ அது எல்லாமே அப்படியே வந்து திருப்பி வரும். ரிஸ்க் எடுத்துக்காமல் அப்படியே திருப்பி அதே போல் இது பண்ணிக்கலாம். இல்லை நமக்கு பர்டிகுலர் இமேஜ் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அழிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கே பாருங்கள் ரிப்பேர்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அழிஞ்சது மறுபடியும் வரும். புரியுதுங்களா?
இங்கே பாருங்கள், கையெல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதில் ரிப்பேர் மூலமா அதை நான் சரி செய்கிறேன். முடிஞ்சிச்சு. இந்த இடத்துலையும் நம்ம கிளியர் பண்ணால் தான், நம்ம வேறு இடத்துல ஒரு பேக்ரவுண்டில் ஃபிட் பண்ணுறோம், அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் வைக்கிறோம் அப்படின்னா அழகாக அதுக்கேற்ற மாதிரியே நமக்கு எடுத்து கொடுக்கும், இல்லை அப்படின்னா யூஸ் இல்லை. நம்ம எடுக்கிற ஃபோட்டோ ஹெச்டியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், முன்ன இருந்த ஃபோட்டோவுக்கும் இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ ரெடி. முடிஞ்சதுக்கப்புறம் ரைட் கார்னரில் டன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு லேயருக்கு வரும். இந்த லேயருக்கு வந்ததுக்கப்புறம் 1, 2, 3, 4, 5 இருக்குது. இதில் நான் வந்து 3 வைக்கிறேன். நான் இலேஸ் பண்ண மறந்த இடங்களில் கார்னரில் அந்த இடம் எல்லாமே அழகாக நீட்டாக கட் பண்ணி நம்ம கொடுத்துரும். பாருங்கள், எங்கேயும் பிசர் இல்லாமல். இதுக்கப்புறம் நம்ம சேவ் கொடுத்துறோம். சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்தா பிக்சர் ஓகே ரெடி. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், சரிங்களா? அடுத்த ஆப்புக்கு போகலாம் வாங்க. இந்த வீடியோட கண்டினியூ நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.